தளபதி விஜய் பற்றி போகிற அப்டேட் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. தளபதி விஜய் நேற்றவங்க பார்த்தீங்கன்னா பனையூரில் இருக்கிற ஒரு இதில் போய் ஆஃபீஸில் போய் பேசியிருக்கான்னு சொன்னாங்க. அதாவது 10, 12, 30 கல்வி மதிப்பெண் அதிகமாக எடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கொடுத்துருக்காரு சர்டிஃபிகேட்டெல்லாம். இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடம் பிடித்ததில் சர்டிஃபிகேட் அவங்க வந்து அவங்க பனையூருக்கு வந்திருந்தாரு பாருங்கள் தளபதி, அங்கே போய் வாங்கியிருக்கான்னு சொல்லி ஃபோட்டோ வந்து வெளியே இருக்குன்னு சொன்னாங்க. இது அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது தளபதி மக்கள் இயக்கம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. இது இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து சொல்லலாம்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து வாங்கிட்டு இந்த ஃபோட்டோ வந்து சமவெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு பாராட்டு விழாவும் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டும் நடந்திருக்குது. ஏன்னா ஸ்டேஜில் வந்து வாங்க முடியாதவங்களுக்கு இங்கே வந்து தளபதி அவங்க நேரில் போய் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வெளியாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்த இந்த 10ஆம் வகுப்பு மாணவி வந்து முதல் இடம் பிடித்தங்காட்டி இவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அவங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம தளபதி அவங்க டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. 234 தொகுதியிலே வந்து நம்ம அதை 10, 12, 30 மாணவர்களுக்கு கண்ணியப்படுத்துகிற விதமாக சர்டிஃபிகேட் வந்து தளபதி அவங்க கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி தகவல் வெளியாயிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் வீவர்ஸ்.